ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு தரமான சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஓலா பார்த்தீங்கன்னா S1 ஏருங்கிற நியூ மாடல் ஸ்கூட்டர் இன்றைக்கி லான்ச் பண்ண போகிறாங்க. அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ பார்க்கலாம். இப்போது முன்னாடி லான்ச் ஆன S1 ப்ரோ மாடலில் பார்த்தீங்கன்னா மிட் ட்ரைவ் ஐபிஎம், அதாவது தனியாக செப்பரேட்டாக ஒரு மோட்டார் வச்சு பெல் ட்ரைவ் மூலிமா ரியர் வீல் ரன் பண்ணுவாங்க. இப்போ வர ஸ்கூட்டரில் ஹப் மோட்டார் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இருந்த S1 ப்ரோ மாடலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃப்ளோர் போர்டு ஃப்ளாட்டாக இருக்காது, இப்போ வர வண்டியில் ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. ஓலாவில் இருந்த மெயின் இஷ்யூவே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் உடையிறது, சிங்கிள் மோனோஷாக் கொடுத்துருந்தங்காட்டி இப்போ பார்த்தீங்கன்னா டியூவல் டவுன் டியூப் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த பிரச்சனை சரியாயிரும். அடுத்ததாக கிராப் ரயில் வந்து மாற்றிருக்காங்க. முதல் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராப் ரயிலாக கொடுத்துருந்தாங்க, இப்போ சிங்கிள் கிராப் ரயிலாக கொடுத்துருக்காங்க. ஆல்சோ ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போது டியூவல் காயில் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க, முதல் பார்த்தீங்கன்னா ஹரிசன்டல் மோனோஷாக் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வர்றதில்லை S1 ஏரில், உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு S1 ப்ரோவில் அலாய்வில் கொடுத்துருந்தாங்க, இப்போ வர S1 ஏரில் ஸ்டீல் ரிம்ஸ் தான் காஸ்ட் கட்டிங்க்காக. அப்புறம் ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் S1 ஏரில். இந்த இமேஜ் பார்க்குறக்கு எனக்கு அப்படி தான் தெரியுது. S1 அண்ட் S1 ப்ரோ பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலரில் தான் வந்துச்சு, இப்போ S1 ஏர் வந்து டியூவல் கலரில் வருது. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் ஷீட் கொடுத்துருக்கேன், இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி மோட்டார் ரேஞ்ச் அண்ட் ப்ரைஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் வீடியோ பாஸ் பண்ணி இந்த டீட்டெயில்ஸை பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.